ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு மொபைல் இருக்கு. நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தரமான மொபைலு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து, ஸோ ஐக்யூ மாடலு, பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஐக்யூவில் வந்து என்ன மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எங்கப்பா அப்டேட் ஏகணும் சார். ஐக்யூவில் வந்து செவனுங்க, இது செவனு, 12 GB ரேமு, 256 GB பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. ஸோ இது வந்து 5G மொபைலு. ஐக்யூவில் வந்து செவனு 5G மொபைலு, பேக் டோர் உடஞ்சிருக்கு. பேக் டோர் உடஞ்சதுனாலே வந்து இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து வெறும் 9000 ரூபீஸ் தான் தரும். 12 GB ரேமு, 256. இது வந்து 5G மொபைல் தான். இது 5G தானே வரும் ஐக்யூ செவன். ஆனால் இதில் போடல, போட மாட்டேன். ஆனால் ஐக்யூ செவன் 5G தான் அது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கேமராலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக செம நீட்டாக இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷனில் தான் இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ ஐக்யூ செவனு 5G மொபைலு, 12 GB ரேமு, 256, பேக் டோர் தவிர்த்து வேறு எல்லாமே நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, ஸோ எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குது பஸ் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், 9000 ரூபீஸ். அதே மாதிரி ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ என்ன மாடல் இது, ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ மேக்ஸ். இது ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸு, 256 GB பெரிய மாடல் இது. ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸு, 256 GB. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தரும். அதே மாதிரி பேட்ரி ஹெல்த்து வந்து உங்களுக்கு 91% இருக்குது, 91% இருக்குது. 25,000 ரூபா, 25,000 இதோட ப்ரைஸு. அதே மாதிரி இன்னொரு மொபைல் இருக்குது, இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 10T நினைக்கிறேன், 10T இது. இதில் வந்து டிஸ்பிளேயில் வந்து லைன் வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5 லைன் வந்துருச்சு. ஷோரூமில் கொண்டு போனால் மாற்றி தருவாங்களா தெரில. ஆனால் ஒன்லி மொபைலாக இருக்குது, இதில் ஒன் ப்ளஸ் 10T கிடையாது, ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ, ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ இது. 13,500 ரூபா, 12 GB ரேமு, 12 GB ரேமு, 256 GB, 5000 mAh பேட்ரி உள்ளது. கோடு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5 கோடு இருக்குது. இது வந்து ஷோரூமில் போயிட்டு கொடுத்தா மாற்றுவாங்களா என்னென்னு தெரில. பெருசாக டென்ட்டு எதுவும் இல்லை, டென்ட்டு இருந்தால் தான் யோசிக்கலாம், மாற்றி தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டென்ட்டு இல்லை, அதனால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 13,500 ரூபா, 13,500 உங்களுக்கு வாங்க ஐடியா இருக்கா பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் 11R 4 மந்த்து வாரண்டி இருக்குது. பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது, பாக்ஸு சார்ஜர் பில்லு எல்லாமே இருக்குது. ₹40,000 வாங்கியிருக்காப்ல. 8-128, 11R, 21,000, 4 மந்த் வாரண்டி இருக்குது. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 மாதம் வாரண்டி இருக்கனால மொபைலை தாராளமாக வாங்கலாம். மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது, செல்ல தெளிவாக இருக்குது. பஸ் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ண முடியும் மொபைலை பார்த்து. ஸோ 8-128 இது. டிஸ்பிளேல கை போட்டுருச்சா? ஸோ மொபைல் தெளிவாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஒன் ப்ளஸ் 11, 4 மந்த் வாரண்டி இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 21,000, ரொம்ப கம்மியாக தரேன். ஏன்னா ஏற்கனவே எங்ககிட்ட வந்து இதோட ரெண்டாவது மொபைல், இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கிட்ட வாங்கினது இது. ஸோ 21,000 நம்ம விற்றதுனால நம்ம வந்து அதே ரேட்டு போட்டு இப்போ இதையும் வாங்கியிருக்கோம். இந்த இன்னொரு 11R கூட எங்கிட்ட இருக்குது, ஆனால் அது 23,000 ரூபா, வாரண்டி கிடையாது. ஸோ இது வாரண்டியோடு இருக்குது. ஸோ அதனால் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.